வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டென்த்து மேக்ஸு செவன்த்து சாப்டர் மென்சுரேஷனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். அண்ட் 14 மீட்டர் டீப் வெல் வித் இன்னர் டயமீட்டர் 10 மீட்டர் இஸ் டக் அண்ட் த அர்த் டேக்கன் அவுட் இஸ் ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆல் அரவுண்ட் தி வெல் டு ஃபார்ம் அண்ட் எம்பாக்மெண்ட் ஆஃப் வித் 5 மீட்டர் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி எம்பாக்மெண்ட். ஸோ எம்பாக்மெண்ட்னா ஒரு மேடை மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வந்து முதல்ல வந்து ஒரு வெல், அதாவது வந்து ஒரு ஆழமான கிணறு. ஸோ அதோட டயமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் வந்து ஆழமான கிணறுல இருக்கிற டயமீட்டர் வந்து 10 மீட்டர். ஸோ வந்து அந்த ஆழமான கிணறுல தான் மண்ணை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிணறை சுற்றி வந்து மண் போடுறாங்க. ஸோ அந்த மண்ணோட மண்ணை வந்து மேடை மாதிரி அமைக்கிறாங்க. ஸோ அந்த மேடையோட ஹைட் என்ன அப்படின்னு தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். அதாவது ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் தி வெல் ஆர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரேடியஸ் வந்து இங்கே டயமீட்டர் 10 கொடுத்தாங்கன்னா இதோட பாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 5. ஹைட் ஆஃப் தி வெல்லு, ஸோ வந்து கிணறோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் தி அர்த் டேக்கன் அவுட், அதாவது வந்து மண் வந்து வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எடுக்கிறோம். ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பயார் ஸ்கொயர் எச். ஸோ இது வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ 22/7 இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 14. ஸோ வந்து இது 2 டைம்ஸு. ஸோ இதெல்லாம் இன்ட்டு பண்ணால் நம்மளுக்கு வந்து 1100 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ முதல்ல வந்து இன்னர் ரேடியஸ் எழுதிக்கலாம். இன்னர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ வந்து டயமீட்டர், இன்னர் டயமீட்டர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஃபார்முலா, அதாவது கொஸ்டினில் இன்னர் டயமீட்டர்னால் இன்னர் ரேடியஸ்னால் அதோடய பாதி வந்து 5. ஸோ வந்து அந்த 5 எழுதிக்கிறேன். ஸோ அவுட்டர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 5 + 5. ஏன் இந்த 5 நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன்னா, இதோடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து அவுட்டர் ரேடியஸில் இந்த 5 அந்த ரேடியஸ் உள்ள 5 ஆட் பண்ணிட்டால் எனக்கு வந்து மொத்தமாக எனக்கு என்ன கிடைக்கும்னா 10 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் போகலாம். ஸோ 5H1R²-R² = 1100 m³. ஸோ இது வந்து நம்ம ஃபார்முலா படி எழுதிக்கிட்டோம் இங்கே வால்யூம் ஆஃப் தி அர்த் டேக்கன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். H1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் ஆர்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர், அதாவது 10. ஸ்மால் ஆர்ன்னு பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர். ஸோ இது வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர். ஸோ வந்து இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம் 1100. ஸோ நெக்ஸ்ட்டு 22/7 × H1 × 75 = 1100. ஸோ நெக்ஸ்ட்டு H1 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 4.67 மீட்டர் கிடைக்கும். இதுதான் ஹைட் ஆஃப் தி எம்பார்க்மெண்ட். ஸோ அந்த மேலே மாதிரி அமைச்சிருக்காங்களோ அந்த மண்ணை, ஸோ அதோட ஹைட்டு எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து அது எடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4.67 மீட்டர் ஹைட்டுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெட்டாலிக் பக்கெட் இஸ் இன் த ஷேப் ஆஃப் தி ஃப்ரிஸ்டம் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன் வித் ஸ்டாப் அண்ட் பாட்டம் டயமீட்டர்ஸ் ஆர் 10 மீட்டர் and 4 மீட்டர் ஹூஸ் ஹைட் இஸ் 4 மீட்டர். ஃபைண்ட் தி கர்வ்ட் அண்ட் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி பக்கெட். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டாலிக் பக்கெட் வந்து இருக்குது. ஸோ பக்கெட் வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்புன்னு நம்மளுக்கு தெரியும், அது வந்து ஒரு ஃப்ரிஸ்டம் ஷேப் தான் இருக்கும் எப்பவுமே பக்கெட்டு. ஸோ வந்து அதோட டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் தி டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. டாப் வந்து 10 மீட்டர், பாட்டம் வந்து 4 மீட்டர். ஸோ ரேடியஸ்னால் இதிலே பாதி பாதி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் 5 வரும், இதில் 2 வரும், ஹைட் வந்து 4 தான். என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு கர்வ்ட் சர்ஃபேஸை சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுக்கு முதல்ல என்னென்னா நம்மளுக்கு ஸ்லாண்ட் ஹைட்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்லாண்ட் ஹைட்லாம் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ரேடியஸ், அதாவது ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆரம் இருக்குது, ஸ்மால் ஆரம் இருக்குது. ஸோ வந்து கேபிட்டல் ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, இதில் பாதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, ஸ்மால் ஆர் வந்து 4, அதில் பாதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ நெக்ஸ்ட் ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஸ்லாண்ட் ஹைட் முதல்ல எழுதிக்கலாம். L = h²+R-RC² 4² + 5 - 2 தி ஹோல் ஸ்கொயர்.
Next, 4 square plus 3 square, 16 plus 9, 25 varum, 5. So, L vandu pathina 5. Ipa CSA first kandupidichikalam. CSA pi R plus R into L. So, adu formula padi apply panikalam. Capital R vandu 5 plus 2 into 5. So next one 22 by 7 into 7 into 5. So cancel one more. 110 meters square. So next TSA, last TSA can be that formula pi r plus r l plus pi r square plus pi r square. So this is the pi and the common arc. So we need to go r plus r l plus r square plus r square. So inge vandha values vandha apply panikalam. So 5 plus 2 l vandha 5 plus 5 square plus 2 square. So next vandha enna agum 22 by 7 into 7 into 5 plus 25 plus 4. So ellathiyum namukku into pannona vechukongala namukku enna kadaikkumna idu ellathiyum into pannona namukku 1408 by 7 nu kadaikum. So answer pathina 201.4. so idu vandu namukku vandu TSA oda value. So next sambhavam, a funnel consists of a frustum of a cone attached to a cylinder portion 12 cm long attached at the bottom. If the total of height be 20 cm, diameter of the cylinder portion be 12 cm and the diameter of the top of the funnel is 24 cm, find the outer surface area. So the outer surface area of the funnel da namu kandupidikkanum. Modhalla vandha enna solikkanum, or frustum shape ulla or idu vandha cylinder portion attached diagram cylinder. So this மேல இருக்குது வந்து frustum shape, அதாவது bucket shape ல இருக்குல அது frustum shape னு சொல்வோம். So இது வந்து இதோட cylinder ஓட attached ஆயிருக்கும். Next வந்து அது என்ன சொல்றோம்னா 12 meter long. So 12 meter long னா அந்த height of the bucket cylinder வந்து சொல்லிருக்காங்க 12 ன்னு. Next வந்து total of the height வந்து பாத்தீங்கன்னா total full height ஏ வந்து 20 னு சொல்லிருக்காங்க. இப்ப 20 நமக்கு தெரிஞ்சிச்சு, அதுல cylinder 12 னு தெரிஞ்சிச்சு. 20 ல minus 12 பண்ணா நமக்கு மீதி வந்து அந்த frustum ஓட height வந்து 8 னு நமக்கு தெரிஞ்சிரும். சோ நம்மள போட்டுக்கணும் 8. நெக்ஸ்ட் வந்து diameter of the cylinder வந்து கொடுத்திருக்காங்க. Diameter of the cylinder portion வந்து 12. சோ அப்ப வந்து 12 னும் போது அதோட பாதி என்னன்னா radius வந்து 6 னு நம்ம எடுத்துக்கோங்க இங்க. நெக்ஸ்ட் diameter of the frustum, அதாவது top of the frustum என்னன்னு கொடுத்திருக்காங்க, 24 னு கொடுத்திருக்காங்க. அதோட பாதி வந்து நம்ம 12 னு எடுத்துக்கோம். இப்போ வந்து எல்லாத்துலயுமே நம்ம கரெக்ட்டா இப்ப எடுத்துட்டோம். இப்போ வந்து outer surface area தான் அவங்க கேக்குறாங்க. சோ இதுக்கு வந்து நம்ம பண்ணலாம். Capital R வந்து 12 னு, small வந்து 6. So next வந்து h2 வந்து பாத்தீங்கன்னா 12, h1 வந்து 20 ல minus 12 பண்ணா 8 கிடைச்சது நமக்கு. So இதே h1 h2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா L கண்டுபிடிக்கணும், இருக்கு ஸ்லாண்ட். So அதுக்காக என்ன பண்றோம்னா R minus RT ஹோல் ஸ்கொயர் plus h1 ஹோல் ஸ்கொயர். So next வந்து 12 minus 6 தி ஹோல் ஸ்கொயர் plus 8 ஸ்கொயர். அப்ப என்ன கிடைக்கும்னா 6 ஸ்கொயர் plus 8 ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 36 plus 64, அதாவது 100 நமக்கு கிடைக்கும். சோ ரூட் 100 னா 10. L வந்து இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 10 கிடைச்சிருக்கு. இப்ப அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம போட்டுக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா தான் கேக்குறாங்க. சோ அதுக்கு 2 pi r h2 plus pi r plus r into l. So இதுல வந்து pi வந்து காமனா இருக்கு, வெளிய எடுத்துக்கோங்க. So 2 r h2 plus r plus r into l. So இங்க வந்து நம்ம values வந்து apply பண்ணிக்கலாம். So வந்து 22 by 7 2 into r வந்து 6, h2 வந்து பாத்தீங்கன்னா 12 plus 6 into 10. So next 22 by 7. So next thing here, 12 into 12 now 144 plus 18 into 10 180. So number 22 by 7 into 324 இத நம்ம cancel பண்ணா 1018.28 னு கிடைக்கும். இதுதான் அந்த outer surface area ஓட value.
So next problem pakla. A right circular cylinder container of base radius is 6 cm and height is 15 cm is full of ice cream. The ice cream is to be filled in a cone. The height is 9 cm and base radius is 3 cm having a hemispherical cap. Finding the number of cones needed to empty the container. So வந்து முதல்ல வந்து ஒரு சிலிண்டர் வந்து இருக்கா, சிலிண்டர் கண்டெய்னர் இருக்கா. ஸோ அந்த கண்டெய்னரோட பேஸ் ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர், அதோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து என்ன இருக்குதுன்னா ஐஸ்கிரீம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கோனுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோனோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர், அதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ வந்து அது ஃபில் பண்ணும்போது அந்த ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் காலி ஆகணும். அந்த காலி ஆகிறதுக்கு எவ்வளோ கோன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது, நம்பர் ஆஃப் கோன்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க. அதை தான் இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து ஹைட் வந்து முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிலிண்டரோட ஹைட் எழுதிப்போம். ஸோ ஹைட் ஆஃப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா எச் 15. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ரேடியஸ். ஸோ பேஸ் ரேடியஸ் வந்து எதுக்கு எழுதிக்கிறோன்னா சிலிண்டருக்கு எழுதிப்போம். ஆஃப் சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இப்போ வந்து வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர் நம்ம முதல்ல எழுதிப்போம். வால்யூம் ஆஃப் கண்டெய்னர் பையர் ஸ்கொயர் ஹெச். ஸோ வந்து 22/7 இன்ட்டு ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6² × 15. ஸோ இது வந்து நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர் அப்படியே எடுத்து வைப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அதோட ரேடியஸ் வந்து மாறும். ஸோ வந்து ஆர் 1 பார்த்தீங்கன்னா 3, அதாவது கோனோட ரேடியஸ் இது. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது கோன் இது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா வால்யூம் ஆஃப் தி ஐஸ்கிரீம் கோன்ஸு நம்ம இது பண்ணும். வால்யூம் ஆஃப் 1 ஐஸ்கிரீம் கோனுக்கு எவ்வளோ இருக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும் எவ்வளோ கோன்ஸ் வந்து தேவைப்படுதுன்ட்டு. ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பெரிக்கல் கேப். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா 1/3 πr1H1 + 2/3 πr1³. ஸோ வந்து இதோட ஃபார்முலா வந்து இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணிடலாம். 7 × r பார்த்தீங்கன்னா 3, ஸோ ஆர் ஸ்கொயருன்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 நான் போடுறேன். ஹெச் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா H1 வந்து 9. ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து அதோடய வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்யூப்னு இருக்குது. ஸோ வந்து 3 × 3 × 3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 22, 3, 3 எல்லாம் காமனாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து இந்த மாதிரி வந்து காமனாக இருக்குது, அது வந்து வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ 22/7 × 9 நான் காமனாக எடுத்துக்கிறேன், ஏன்னா 3 × 3 = 9. மீதி எல்லாத்தையும் வந்து நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். ஸோ 1/3 × 9 வரும், ப்ளஸ் இங்கே வந்து 2/3 × 3 வரும். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 3, இது கேன்சல் பண்ணோம் 1. ஸோ 22/7 × 9 3 + 1 வந்து பார்த்திங்கன்னா 4, சாரி இது வந்து 2 வரும். ஸோ 3 + 2 வந்து 5, 5 × 9 வந்து 45. ஸோ 22 × 7 × 45. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வால்யூம் ஆஃப் தி கோனோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும். இப்போ வந்து நம்பர் ஆஃப் கோன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நம்பர் ஆஃப் கோன்ஸுக்கு ஃபார்முலா நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்கள். வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர் நம்ம ஆரம்பத்துலேயே ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதோட வேல்யூவும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு ஐஸ்கிரீமுக்கான கோன் அது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் தி கோன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர் நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருக்கோம், 22/7 × 6 × 6 × 15. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 22/7 × 45 நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ வந்து 12 கோன்ஸ் வந்து அந்த ஐஸ்கிரீமை ஃபில் ஆகிறதுக்கு வந்து 12 கோன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது.
லாஸ்ட் 5 மார்க் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க், நல்லா பார்த்துக்கோங்க. த இன்டர்னல் அண்ட் தி எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் தி ஹாலோ ஹெமிஸ்பிரிக் ஷெல்ஸ் ஆர் 6 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் இட் இஸ் மெல்ட் அண்ட் ரீகேஸ்டட் இன் த சாலிட் சிலிண்டர்கள் ஆஃப் தி டயமீட்டர் 14 சென்டிமீட்டர், தென் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹாலோ ஹெமிஸ்பிரிக் ஷெல் ஷேப் வந்து அதோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ஸ்மால் ஆரம் கேபிட்டல் ஆரம் வந்து நம்ம இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஷெல்லு வந்து மெல்ட் பண்ணி அதை திரும்பி ரீகேஸ்ட் பண்ணி என்னவா மாற்றுறாங்கன்னா சிலிண்டராக மாற்றுறாங்க. அதோட டயமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 7 வரும், ஏன்னா 14 பாதி. அந்த ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பார்த்தாலே இது ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சம்பவம் தான். இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்துன்னா கொஞ்சம் நல்ல கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம், ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாலிட் சிலிண்டர், என்னவோ மாற்றினாங்கன்னா சாலிட் சிலிண்டராக அதை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, 3, இங்கே வந்து ஸ்மால் ஆர் வந்து 7, ஹெச் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம எழுதிக்கலாம், கண்டுபிடிக்கிறது எப்பவுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் சாலிட் சிலிண்டர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர். ஸோ வந்து ஃபார்முல எழுதிக்கலாம், பையர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 2/3 பை ஆர் க்யூப் மைனஸ் ஆர் க்யூப். ஸோ இதில் பை பை கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஹெச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 ஸ்கொயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 49 இன்ட்டு ஹெச் 2/3. இப்போ வந்து இதுக்கு ஆர் பார்த்தீங்கன்னா 5 க்யூப் மைனஸ் 3 க்யூப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 49 இன்ட்டு ஹெச் 2/3. ஸோ 5 க்யூப்னா 125, 3 க்யூப்னா 27. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2/3 × 98. ஸோ வந்து ஹெச் வச்சுட்டு இந்த 49 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணணும் 2 டைம்ஸ். ஸோ வந்து 4/3. ஸோ 4/3 வந்து நம்ம டிவைட் பண்ணோம், 1.33 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதோட ஹைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.33. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா 7th சாப்டர் மென்சுரேஷனில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துட்டோம். 1 மார்க் 2 மார்க் ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா 8th சாப்டர் அதாவது ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியோட இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் அதே மாதிரி 5 மார்க்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.